subscribe and share to Avalglitz. And please don't forget to ring the bell. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் ஷா. அதாவது இப்போ சமீபத்தில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கும் குழந்தைகளை வந்து பார்த்துக்கிறதுக்கும் என்ன விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமாக மாறிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ குழந்தைகளை எப்படி பார்த்துக்கணும், குழந்தைகளுக்கான பிரச்சனைகளை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டாக்டர் ராதா லக்ஷ்மி செந்தில் குமார் அவங்கக்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் மேடம். மேடம், டு பிகின் வித், ஃபஸ்ட்டு மோஸ்ட் பீப்புள்ஸ் இப்போது இருக்கக்கூடிய இந்த மாடர்ன் லைஃப்பில் என்ன விஷயங்கள்லாம் லேக் ஆகி உங்ககிட்ட என்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாக வராங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த மாடர்ன் வேர்ல்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, யங் சில்ட்ரன் நிறைய மீடியா எக்ஸ்போஷர் இருக்குது. மீடியா எக்ஸ்போஷர்ன்றது அவங்களோட மொத்த டயத்தையும் கொண்டுருது. ஸோ கேஜெட் எக்ஸ்போஷர், மீடியா எக்ஸ்போஷர் வந்து டைனமிக் இன்ட்ராக்ஷன் போயிடுது குழந்தைங்களுக்கு. ஸோ அதுலேயே லாக் ஆகிறதுனால அவங்களோட இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கம்மியாகுது. ஸோ யங் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்க வளர்ச்சி சமயத்தில் அவங்க டெவலப்மெண்ட் கம்மியாக வர்றாங்க. இன்டெலெக்சுவலாக அவங்களால பேசக்கூடிய திறமை கம்மியாக இருக்கலாம், அவங்களால இன்டெலெக்சுவலாக பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் கம்மியாக இருக்குது. இதே இது டீனேஜர் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, படிக்க வேண்டிய காலத்தில் நிறையா மீடியா எக்ஸ்போஷர் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களோட படிக்கிற சைடு எஜுகேஷன் அண்ட் அகாடமிக்ஸ் கொஞ்சம் வீக் ஆகிட்டுருக்கு. ஸோ பசங்க மனசில் ரொம்ப டைல்யூட்டட் ஒப்பீனியன் வருது. ஸோ இந்த மாடர்ன் வேர்ல்டில் மெயினாக மேஜர் சேலஞ்ச் வந்து லாட் ஆஃப் அவேர்னஸ் ஃப்ரம் கேஜெட் எக்ஸ்போஷர் அண்ட் மீடியா எக்ஸ்போஷர். அது நல்ல தன்மையாக பிள்ளைங்க யூஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா நல்லா வளர்ந்து வரலாம். அது எப்படி கொண்டு போகிறோன்றதை பொறுத்து அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். இப்போ ஒரு கேட்ஜெட் அவங்க யூஸ் பண்ணுறப்போ இல்லை ஒரு இடத்துல உட்காந்து அவங்க ஒரு விஷயம் பண்ணுறப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகுது. அண்ட் ஆல்சோ அந்த ரேடியேஷன் அண்ட் அந்த ஸ்க்ரீனை பார்க்கக்கூடிய அந்த விஷயம், இப்போது ஒரு டீன்கே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது, கண்ணில் பிரச்சனை வரும் அப்படி, என்ன பிரச்சனை வந்தாலும் இது அதுக்கு இதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த டைமில் இந்த பாயிண்ட் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை லேக் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் போக போக அந்த குழந்தைக்கு வரும்னு நினைக்கிறேன்? ஸோ ஜெனரேஷன்லேயே வந்து ஓவர் த டைம் நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒபிசிட்டி நிறையா பார்க்குறோம். ஸோ நிறையா குழந்தைங்க நல்ல பயங்கர சப்பியாக இருக்காங்க. ஏன் டிவியே பார்த்துட்டே இருந்தாங்கன்னா இமீடியட்டாக அவங்க ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி தன்னறியாமல் எவ்வளோ சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோன்னு தெரியாமல் டைம் லிமிட்ஸ் இல்லாமல் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் கம்மியாக இருக்குது, ப்ளஸ் அவங்களோட ஹேபிட் வித் ஃபுட் ஹேபிட்ஸும் இன்கரெக்டாக போயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட பிஎம்ஐ ரொம்ப ஹையாக இருக்குது. எஸ்பெஷலி ப்ரீ அடாலசன்ட் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம், 9 to 11 years டைமில் வந்து நியூட்ரிஷன் ப்ராப்பராக இல்லை, இம்பேலன்ஸ்டு டயட் இருக்கோ, நிறையா ஃபேட்டி ஃபுட், நிறையா கார்போஹைட்ரேட்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா இவங்களுக்கெலாம் வெயிட் அப்பயே பயங்கரமாக ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ப்ரீ அடாலசன்ட் டைமில் நம்ம வெயிட்டை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்கல்கேட் பண்ணலை அப்படின்னா இவங்க அடாலசன்ட் பீரியட்லேயும் ஹெவியாக இருப்பாங்க. இவங்க வந்து அடல்ட்டுன்னு வரும்போது ஒபீஸாக இருப்பாங்க. ஒபீசிட்டி அப்படின்னா 120 kgs, 130 kgs. ஸோ இப்போ 60-70 போகிறவங்க இதே ஹேபிட்டில் 120-130. ஸோ ஒபீசிட்டின்றதே ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா, இதான இம்ப்ளிகேஷன்ஸே ஹார்ட்டில் ப்ராப்ளம் வரலாம், சுகர் ப்ராப்ளம் சீக்கிரம் வரலாம், பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கலாம். அந்த குட்டி ஹார்ட் அவ்வளோ பெரிய உருவத்துக்கு பிளட் பம்ப் பண்ணும்போது ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகிடலாம், மூட்டு வலி, முதுகு வலி அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். ஸோ இந்த மாதிரி மூட்டு வலி, முதுகு வலின்னு ஆரம்பிச்சிச்சுன்னா மறுபடியும் அவங்களால எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அப்போது ஃபர்தர் மெடிக்கல் இல்னஸ் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒபிசிட்டி டெஃபினட்டாக மெடிக்கல் இல்னஸுக்கு நல்லதே இல்லை. ஸோ அதை டெஃபினட்டாக அவங்க டார்கெட் பண்ணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஐ ப்ராப்ளம் முன்ன உள்ள ஜெனரேஷனோட இப்போ உள்ள ஜெனரேஷனில் இன்க்ரீஸ் ரிஸ்க் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், கிளாஸ் யூஸ் பண்ண வேண்டிய சான்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது குழந்தைங்களுக்கு ரொம்ப யங் ஏஜ்லேயே. ஒன்று ஜெனட்டிக்காகவும் அதுக்கு காரணமாக இருக்கலாம், இன்னொன்று லாட் ஆஃப் கேஜெட் யூசேஜ் கான்ஸ்டண்ட்டாக பக்கத்துலேயே பார்த்துட்டு இருக்கிறதுலேயும் அந்த மாதிரி வரலாம். இப்போ ஆன்லைன் கிளாஸஸில் கூட அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, நிறைய கம்ப்யூட்டர் எக்ஸ்போஷர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி கேஜெட் எக்ஸ்போஷரில் ஐ ப்ராப்ளம்ஸ் டெஃபினட்டாக ஹையாக இருக்குது. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் அவங்களோட யங் சில்ட்ரனை ரெகுலர் ஆப்தல்மாலஜி செக்அப் போய் பார்த்துக்கிறது நல்லது. ஒரு சில கைனகாலஜிஸ்ட் கிட்ட நம்ம பேசுகிறப்ப அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, குழந்தைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த சிட்டுவேஷனுக்கு டியூன் ஆகி தான் வந்து இப்போ பிறக்கிறாங்க,
அதிகப்படியான ஒரு நாலேஜபிளாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க அவங்க ப்ரெக்னன்ட் டைம்லேயே வந்து என்ன சொல்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களே அவங்க தாய் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரியான விஷயங்களே ஃபீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான், அதனால தான் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது ஒரு அட்வான்டேஜாக அவங்க சொல்கிறாங்க. இது எந்த இடத்துல டிஸ்அட்வான்டேஜாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக அது அட்வான்டேஜு. ஏன்னா ஜெனரேஷன் கேப்பில் வந்து நம்ம இன்டெலெக்சுவல் கெப்பாசிட்டி அண்ட் டெவலப்மெண்டல் மைல்ஸ்டோன் அருமையாக வளர்ந்துருக்கு. அதுக்கு மேஜர் காரணம் எக்ஸ்போஜர் தான். அந்த எக்ஸ்போஜர் வந்து அப்ரோப்ரியேட்டாக போச்சுன்னா அது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல். ஸோ ஃபார் இன்ஸ்டன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரெக்னென்சியில் அவங்க அம்மா எப்படி எக்ஸ்போஸ் ஆனாங்கன்றத சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஸ்டடீஸில் நல்லா ப்ரூவ் ஆகிருக்கு, டூரிங் ப்ரெக்னென்சி அம்மாவோட மனநிலை எப்படி இருக்குது, அவங்களோட மூளை எவ்வளோ தூரத்துக்கு அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, லைக் நிறைய ஆக்டிவிட்டீஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், மேக்ஸ் கால்குலேஷன், பசில் சால்விங், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் அவங்க அம்மா எக்ஸ்போஸ் ஆகும்போது குழந்தையோட இன்டெலிஜென்ஸ் டெஃபினட்டாக ஹையராக இருக்குது. நல்ல நியூட்ரிஷியஸ் டயட்டில் நல்ல இன்டெலிஜென்ஸ் ஹையராக இருக்குது. இந்த மாதிரி இம்பாக்ட், இன்யூட்ரோ இம்பாக்ட் டெலிவரி ஆகும்போது இன்டெலிஜென்ஸ் இம்ப்ரூவ் ஆகிறது டெஃபினட்டாக யூஸ்ஃபுல். இதே மீடியா, இதே எக்ஸ்போஷர் சரியான விதத்தில் குழந்தைங்களுக்கும் இருந்துச்சுன்னா அதுவும் அட்வான்டேஜ். ஃபார் இன்ஸ்டன்ஸ் செகண்ட் குழந்தை ஃபஸ்ட் குழந்தையோடு நமக்கு எப்போதுமே பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஏன்னா செகண்ட் குழந்தை ஃபஸ்ட் குழந்தையை பார்த்து எல்லாம் கற்றுக்குப்பாங்க, பேசுகிறது ஆகட்டும், ஆக்டிவிட்டி ஆகட்டும். ஸோ அம்மாவும் அப்பாவும் சொல்லுவாங்க, அந்த குழந்தை இந்த குழந்தையோட பிரைட்டாக இருக்குது. அதுக்கு காரணமே ஃபஸ்ட் குழந்தை எக்ஸ்போஷர் தான். ஸோ இப்போது ஒரு குழந்தையாக இருந்தால் கூட எல்லோரும் பாருங்கள், அழகாக யூடியூப் சேனலில் குழந்தை ஒரு ஐபேடை கொடுத்தாலோ இல்லை ஃபோனை கொடுத்தாலோ ஸ்ட்ரைட்டாக டேப் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போயிடுவாங்கன்னு பெருமையாக சொல்லுவாங்க. நல்ல விஷயம்தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் எவ்வளோ நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ பேரண்ட்ஸ் என்ன செய்கிறாங்க, தனக்கு வேலை இருக்குது, அடுப்பில் வேலை இருக்குது, இல்லை ஆஃபீஸ் ஒர்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐபேடை கையில் கொடுத்துட்டு இல்லை ஃபோனை கையில் கொடுத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அவங்களுக்கும் நிம்மதி, குழந்தை டிமாண்ட் இல்லைன்னு. பட் எவ்வளோ நேரம் பாப்பா அது அதில் லாக் ஆகிருக்குன்றதை பொறுத்து. ஜென்ரலாக அட்வைஸ், மெடிக்கல் அட்வைஸ் என்னன்னா, ப்ரொலாங்டு யூசேஜ் ஆஃப் கேஜெட்ஸ் இஸ் நாட் குட் ஃபார் த சில்ட்ரன். மேபி ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு ஒன் ஹவர், மேக்ஸிமம் லாங் வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்தால் 2 hours, 3 hours, அதுக்கு மேலே போகிறது இஸ் இன்அப்ரோப்ரியேட். நான் கொடுக்குற ஹவர்ஸே ரொம்ப லிபரலாக கொடுக்குற ஹவர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கோ, எவ்வளோக்கு எவ்வளோ மிச்ச பியர் குரூப்ஸ் சில்ட்ரனோடு அவங்க பழகிறாங்களோ அதுதான் அவங்களுக்கு நல்ல அட்வான்டேஜ். ஸோ ஒன்லி மீடியா அண்ட் கேஜெட் வில் நாட் பி குட் அட்வான்டேஜ். ஓகே, ஓகே. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, குழந்தைகளை ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து அந்த அவேரோட ஹேண்டில் பண்ணுறாங்களா அப்படின்னா அது குவெஸ்டின் மார்க் தான். நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விட்டுருவாங்க, அதுக்கப்புறம் ஏதோ அதாயிரும், அப்புறம் பதறுவாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஏதோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எவ்வளோ கேராக பார்த்துக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணவே கூடாது குழந்தைங்ககிட்ட? அது இதே யங் சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா, லெஸ் தென் 2 இயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ரொம்ப ஆக்டிவ், கடகடன்னு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் நகன்றுருவாங்க. நம்ம எனர்ஜி லெவலோடு அவங்க எனர்ஜி ஜாஸ்தி, சேரில் ஏறுவாங்க, டேபிள்லேருந்து குதிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு டேஞ்சர்ஸ்னால் என்னன்னு தெரியாது. ஸோ அவங்க லாங்குவேஜில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக அவங்களுக்கு வந்து டேஞ்சர் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி புரிய வைக்கணும். எஸ் இஸ் எஸ், நோ இஸ் நோன்னு ஃபர்மாக பேரண்ட்ஸ் சொல்ல கற்றுக்கணும். குழந்தை அடம் பிடிக்குது, எது கேட்டாலும் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்படி கொடுத்துட்டு அவங்களுக்கு காம் பண்ணக்கூடாது. நோன்ற வார்த்தை ஷுட் பி வெரி ஃபர்ம் அண்ட் இட் ஷுட் பி நோ ஃப்ரம் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. அம்மா நோ சொன்னாங்க, அப்பா எஸ் சொன்னாங்கன்னு சொல்லி அங்கேயே லீவே இருக்கக்கூடாது. அதே மாதிரி யங் சில்ட்ரனில் டேஞ்சர் தெரியாதுன்றதுனால அவங்களுக்கு ஷுவராக சூப்பர்விஷன் தேவை. அவங்களோட எனர்ஜி லெவல் ஜாஸ்தின்றதுனால வி ஷுட் ஷேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஒரு நேரம் அம்மா பார்த்துக்கிட்டாங்க, ஒரு நேரம் ஹவுஸ் மெய்ட் பார்த்துக்கிட்டாங்க, ஒரு நேரம் கிராண்ட் மதர் பார்த்துக்கிட்டாங்கன்னு இருக்கணும். வாக்கர், வாக்கர் இஸ் சம்திங் விச் ஆஸ் அ பீடியாட்ரிஷியன் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட் எந்த டாக்டரும் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டோம். ரெண்டு ரீசனுக்கு வாக்கர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஒன்று வந்து என்ன ஆகும், ட்ரிப் ஆகி கீழே விழுந்துருவாங்க குழந்தைங்க. ஸோ ட்ரிப் ஆகி ஒரு பிளாஸ்டிக்கோடு சேர்ந்து விழும்போது இன்ஜுரி சாதாரண விழுகிறதோட ஜாஸ்தியாக இருக்கும். ஒருவேளை ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருந்தாங்கன்னா அப்படியே ட்ரிப் ஆகி ஃப்ளோர் ஒரு படி ஃபுல்லாக கீழே விழுந்துருவாங்க. ஸோ தட் இஸ் அ ஹியூஜ் இம்பாக்ட். ஸோ வாக்கர் இஸ் நாட் குட் ஃபார் சில்ட்ரன். அதே மாதிரி வாக்கரில் நடக்கிற குழந்தைங்க அந்த சப்போர்ட் வச்சுக்கிட்டே நடக்கிறதுனால அந்த சப்போர்ட் இல்லாமல் நடக்கிறதுக்கு வாக்கிங்கே டிலே ஆகும். ஸோ ஜென்ரலாக பீடியாட்ரிக்ஸில் சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்னு வந்தால் வாக்கர் அட்வைஸ் பண்ண மாட்டோம். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து டாட்லர் ஏஜில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பேரண்ட்ஸ் பார்த்துக்கணும்.